வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செகண்ட் சர்வீஸ் வந்து பைக்குக்கு பண்ணியிருந்தோம். அதை பற்றின வீடியோ வந்து நீங்கள் போடுங்க அப்புறம்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம இன்றைக்கி வந்து மேக் பண்ணுறோம். என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்செப்ட் பார்ப்போம். பாருங்கள், இப்படி வந்து இண்டிகேட்டர் போடல, எதுவும் போடல, ராங் ரூட்டில் வராங்க. இதனால தான் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட் வந்து நடக்குது நம்ம ஊரில். வழி வேறு, நம்ம வந்து இது சரியாக தெரில எப்படி போனோன்ட்டு. ஐயோ, முட்டு சந்தில் மாட்டிக்கிட்டோம். வந்து திருப்பிட்டு தான் போகணும், வேறு வழி இல்லை. ஓகே, திருப்பிட்டு போய். ஆயில் வந்து எப்படி இருக்குது, இன்ஜின் ஹீட் எப்படி இருக்குது, பிக்கப் அதிகமாக இருக்கா, மைலேஜ் அதிகமாக இருக்கா, எல்லாத்தையும் பற்றி வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஏன் வந்து இந்த வீடியோ வந்து டிலே ஆயிடுச்சுன்னு அதை வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வீடியோ போட வேண்டியது, அப்புறம் அவங்க ஃபைனலில் நேற்று வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டு இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து அப்லோட் ஆயிடுச்சு. அப்போ வந்து நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து டெலிட் ஆயிடுச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா நேற்று வந்து போட முடில, நேற்று வந்து எல்லாம் ஃபினிஷ் ஆகி அப்லோட் பண்ணுற நேரத்தில் வீடியோ வந்து டெலிட் ஆயிடுச்சு. அதனால தான் நேற்று போட முடில, அதனால தான் இன்றைக்கி வந்து எடுத்து போடுறோம். திருப்பி வீடியோலேருந்து எல்லாமே எடுத்து ஃபஸ்ட்லேருந்து போடுறதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, இருக்கட்டும். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா கெயின் ஆகிடுச்சு. அதை விட்டுரும் ஒரு சைடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பைக்கு வந்து செகண்ட் சர்வீஸ் பண்ணியிருந்தோம், அதை பற்றி வீடியோ போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து ஆயிலேருந்து ஆரம்பிப்போம். நான் வந்து சர்வீஸ் பண்ண அந்த இது வீடியோவில் சொல்கிறப்ப இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணாதீங்க, நம் எனக்கு வந்து பட்ஜெட் இல்லை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து அந்த நேரத்தில் வந்து கிடைக்கல, அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து ஆயில் மாற்றினா கண்டிப்பாக இந்த பைக்குக்கு வந்து 10W30 இல்லை 10W40, அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் அந்த சர்வீஸ் வீடியோ பார்க்கலாம், மேலே வந்து ஐகார்ட் கொடுக்குற, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன இஷ்யூலாம் நான் ஃபேஸ் பண்ணேன், அப்புறம் என்னெல்லாம் சரியாக இருக்குது, இதெல்லாம் பற்றி வந்து டீட்டெயிலாக இப்போ வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஆயில் மாற்றின அப்புறம் நான் வந்து என்னென்ன எல்லாம் ஃபேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து இன்ஜின் ஹீட்டு. டிவிஎஸ் ஆயில் கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து அந்தளவுக்கு ஃபீல் ஆகாது எனக்கு வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7-10 கிலோமீட்டர் போனாலே அந்த இன்ஜின் ஹீட் வந்து அப்படியே ஃபீல் ஆகுது, காலில் வந்து அந்த ஹீட் வந்து ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் போன அப்புறம் கூட உங்களுக்கு அந்த ஹீட் வந்து சுத்தமாக ஃபீலே ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-8 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓட்டினாலே உங்களுக்கு வந்து அந்த இன்ஜின் ஹீட் வந்து ரொம்ப ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் வந்து வேறு எதுவும் டிஸ்அட்வான்டேஜ்னு இதில் வந்து ஃபீல் பண்ணல. வேறு என்னெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து ரொம்ப ஸ்மூத் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லிருப்பேன், இதை மென்ஷன் பண்ணி இன்ஜின் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அந்த ராட்டில் கொடுக்கும்போது இந்த ஃபீல் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது, அதில் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை. இன்ஜின் வந்து வேறு லெவலில் ஸ்மூத்தாக இருக்குது, இன்ஜின் நாய்ஸ் வந்து சுத்தமாக கேட்கல, பக்காவாக இருக்கு. நான் அதை வந்து கடைசியில் வந்து வண்டி நிப்பாட்டு நான் உங்களுக்கு வந்து அதை காட்டுறேன் நான் அந்த நாய்ஸ் வந்து. அதுக்கப்புறம் வேறு என்ன சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா பிக்கப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவும் வந்து சேஞ்ச் ஆகலை. டிவிஎஸ் ஆயில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது, பிக்கப்பில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. பிக்கப் பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபஸ்ட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைலேஜ்னு பார்க்கும்போது ஒரு 1-2 வந்து எனக்கு அதிகமான மாதிரி ஃபீலாக இருக்குது. மேபி ஓட்டர் ஸ்டைல் வந்து மாறல, ஆனால் பார்த்திங்கன்னா எப்பயும் போயிட்டு வர்ற வழியில் தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா 1-2 அதிகமான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, என்னன்னு தெரில. அது வந்து கூடிய சீக்கிரம் சிட்டி மைலேஜ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அதில் வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னா வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை, எல்லாமே அந்த டிவிஎஸ் ஆயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு ஃபீல் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் ஹீட் மட்டும்தான், இன்ஜின் ஹீட் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன் டிவிஎஸ் ஆயில் கம்பேர் பண்ணும்போது. மற்றபடி எல்லாமே ஓகே தான் சொல்லணும். மைலேஜ் வந்து ஒரு 1-2 ரொம்பலாம் இல்லை, 1-2 வந்து அதிகமாக தர்ற மாதிரி இப்போ ஃபீலாக இருக்குது, மற்றபடி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஜின் வந்து இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது. ஃபஸ்ட்டோடு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்குது இன்ஜின் வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது. ஆனால் வந்து நான் இதை வந்து யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக இந்த கிரேடு வந்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு ஹீட் வந்து ஓவராக வந்து தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இது வந்து நாட் ரெக்கமெண்டட் ஃபார் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V. இதுக்கு ரெக்கமெண்டட் ஆயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10W30 இல்லைனா 10W40, இது ரெண்டுத்தில் எதாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஏன் நீங்கள் வந்து டிவிஎஸ் ஆயிலுக்கு பேர்லாமேன்னு கேட்டிங்க, அதுக்கு வந்து என்னவோ தெரில, எனக்கு வந்து டிவிஎஸ் ஆயில்
நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் எனக்கு என்னவோ ஒன்று பிடிக்கல, அதனால தான் அது யூஸ் பண்ணல. இங்கே பாருங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் போடல, எதுவுமே போடல, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைட்லேருந்து ராங் ரூட்டில் வராங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் வந்து வருது. நிறைய பேர் இண்டிகேட்டர் போடுறதில்ல, அப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஹார்ன் அடிக்கிறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல, அப்படியே வந்து ராங் ரூட்டில் இதெல்லாம் வரனால தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் வந்து வருது. முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து தவிர்க்க பாருங்கள், அப்போ தான் வந்து ஆக்சிடென்ட்டோட அளவு வந்து குறையும். அப்புறம் வண்டியில் போனாலே பக்கத்தில் போனாலும் சரி ஹெல்மெட் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள் எல்லாருமே. நம்ம என்ன தான் கரெக்டாக போனாலும் ரூல்ஸ் படி போனாலும் எழுத்தாப்புல விதி வந்து நம்மளை வந்து சும்மா விடாது, அது வந்து நம்மளைய மொதல் தான் செய்யும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தான் நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும். முடிஞ்சளவு வண்டியில் போகும்போது கொஞ்சம் சேஃபாக போக பாருங்கள். இதுமாதிரி சந்துக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வேகமாக போகாதீங்க, அதே நேரத்தில் கொஞ்சம் பக்கத்துலனாலும் சரி ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து தான் நம்ம சேஃப்டி வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே, டாபிக் மாறுது, நம்ம வந்து சர்வீஸுக்கு போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஷோரூமில் உள்ளேன்னு கேட்டிருந்தீங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் சர்வீஸ் அப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் நிறைய வந்து எப்படி சொல்கிறேன்னா நிறைய வந்து அனுபவப்பட்டேன். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் சர்வீஸ், வாட்டர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒழுங்காகவே பண்ணலை, மண்ணுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தது. நான் வந்து வண்டி எடுக்க போகல, ப்ரோ தான் எடுக்க போயிருந்தார். அப்போ வந்து அவரே அங்கே சண்டை போட்டிருக்காரு, என்ன வாட்டர் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் ரெண்டாவது வாட்டி பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் லூப் பண்ணலையான்னு கேட்டிருக்காரு. செயின் லூப் வந்து காலின்ருக்காங்க, ஒரு ஷோரூமில் வந்து செயின் லூப் இல்லையா. சரி என்ன பண்ணுறது, ஆயில் அடித்து தரேன், நாங்கள் வேணாம் நாங்களே அடிச்சுக்கிறோன்ட்டு வண்டியை வந்து வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து ஒரு சின்ன ஃபால்ட்னாலும் கண்டுபிடிக்க வந்து ரொம்ப டிலே ஆகுது, அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷோரூமில் வந்து தரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வீடியோவில் வந்து ஒன்று சொல்லிருப்பேன், ஆயில் வந்து அவங்க சரியாக ட்ரைன் பண்ணாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாட்டி வந்து ஆயில் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு லக்குன்னு சொல்லலாம், ஆயில் வந்து லீக் ஆகாமல் வந்திருக்கு போர்லேருந்து. இப்போ வந்து ஒரு இன்ஜினுக்கு வந்து இவ்வளோ தான் கெப்பாசிட்டினா அந்தளவு ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் அதோட அதிகமாக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜின் போர் மேலாம் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1200 பதில் 1500 ml கிட்டே வந்து ஆயில் வந்து உள்ளே இருந்திருக்கு, சரியாக ட்ரைன் பண்ணாமல் அப்படியே வந்து ஆயிலை வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. நான் அந்த கிளிப் வந்து சைடில் வந்து போடுறேன், எவ்வளோ ஆயில் இருந்திருக்குன்ட்டு அந்த சைடில் வந்து கிளிப்பு போடுறாரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சு, இது வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா 1150 ml, ஆனால் இப்போ கொஞ்சம் ஏற்கனவே நாங்கள் அங்கே கொட்டிட்டோம், இதில் ஒரு 50 ml கிட்டே இருக்குது. இதுவும் ஃபுல்லாகிடுச்சு, கீழே கொஞ்சம் கொட்டியிருக்கோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ தான் இருந்ததுன்னு தெரில. ஷோரூமில் பார்த்தீங்கன்னா 1200 தான் ஊற்றணும், இவங்க 1500 கிட்டே ஊற்றிருப்பாங்க போல் போடுறோம் பாருங்கள். எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ml கிட்டே வந்து ஆயில் வந்து உள்ளே இருந்திருக்கு. நான் வந்து அந்தளவு வந்து அந்த க்ரூஸ் பண்ணல, எதுவும் பண்ணல, ஓரளவு நார்மலான ஸ்பீடில் தான் போயிட்டு இருந்தேன். 100, 110 இதுக்கு மேலே வந்து போனதில்லை, அதுவும் ரேர் தான். அப்படி இருக்கிறனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஜின் மேலே வந்து ஆயில் வந்து லீக்கேஜ் எதுவும் ஆகலை. இதை கொஞ்சம் விரட்டி ஓட்டுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து ஆயில் லீக்கேஜ். இதுவும் ஒரு காரணம் நான் வந்து டிவிஎஸ் ஷோரூமில் வந்து சர்வீஸ் விடாததுக்கு. நான் வந்து உங்களை வந்து ஷோரூமில் வந்து சர்வீஸ் கொடுக்காதீங்கன்னு வந்து நான் சொல்லலை. சர்வீஸ் விடும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஷோரூமாக பார்த்து விடுங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஷோரூம் வந்து சர்வீஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு 3 இல்லை 4 சில பைக்கு 6 இது மாதிரி சர்வீஸ் வந்து கொடுப்பாங்க. ஃப்ரீ சர்வீஸ் வந்து நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ சர்வீஸ் வந்து நீங்கள் வந்து ஷோரூமில் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இன்ஜின் வாரண்டி வந்து கிளைம் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ சர்வீஸ் வரைக்குமாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷோரூமில் விடுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஷோரூமாக பார்த்து விடுங்க. நீங்கள் வந்து வண்டியை விடும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குன்னு ஏதோ ஒரு ஷோரூமில் வந்து விட்டுறாதீங்க, கொஞ்சம் விசாரித்து விடுங்க. இந்த ஷோரூம் வந்து நல்லாயிருக்குமா, சர்வீஸ்லாம் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்து விடுங்க. அதான் பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டி வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வீடு பக்கத்தில் இருக்குன்னு ஏதாவது ஒரு ஷோரூமில் விட்டோன்னா வண்டி வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஃபால்ட் ஆகும், அவங்க வந்து சரியாக பண்ணாமல் விட்டுருப்பாங்க சர்வீஸ் வந்து. அதனால் பார்த்தீங்கன்னா முடிந்தளவு நீங்களே பண்ண பாருங்கள். இல்லை எனக்கு இந்த இன்ஜின் வாரண்டிலாம் கிளைம் பண்ணணும், எனக்கு தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ சர்வீஸ் வந்து ஷோரூமில் பண்ணுங்கள். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஷோரூமாக வந்து பார்த்து விடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்டே வந்து பைக் வந்து ஓட்டியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து அந்த இன்ஜின் ஹீட் வந்து ஃபீல் ஆகுது எனக்கு வந்து காலில். இதே பழைய டிவிஎஸ் சைட்லேருந்து நான் குறை சொல்ல மாட்டேன், இதில் வந்து இன்ஜின் ஹீட் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபீல் ஆகாது, இந்த அளவுக்கு இல்லை சுத்தமாக ஃபீல் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா காலில் வந்து ஃபீல் ஆகுது, நான் வந்து ஷூ போடல. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஹீட் வந்து அந்தளவுக்கு வந்து ஃபீல் ஆகுது எனக்கு. என் டிவிஎஸ் சைடில் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஓரளவு நல்லாயிருக்குன்னு சொல்லலாம், ஆனால் இது வந்து ரொம்ப ஹீட் வந்து ஃபீல் ஆகுது. நான் தான் தப்பு பண்ணேன், கிரேட் வந்து மாற்றி போட்டது வந்து ஏன் தப்பு தான். இருந்தாலும் இன்ஜின் ஹீட் வந்து சரியாக வந்து ஃபீல் ஆகுது எனக்கு. இந்த இதில் வந்து பிக்கப்பு எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகலாம், மைலேஜ் மட்டும் 1-2 வந்து அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரி,
இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வண்டியை நிப்பாட்டு பார்ப்போம். நான் வந்து இன்ஜின் நாய்ஸ் காட்டுறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அளவு ஹீட் இருக்குன்னு நான் வந்து கை வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நிப்பாட்டிடலாம். ஓகே, இங்கே ஒரு சந்து வருது, இல்லை நிப்பாட்டிட்டு நம்ம வந்து பார்ப்போம் எந்த அளவு ஹீட் இருக்குது, அப்புறம் இன்ஜின் நாய்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு. இன்ஜின் நாய்ஸ் வந்து நான் இந்த ஆள் வந்து குறைய சொல்ல மாட்டேங்க. ஃபஸ்ட்டே பட்டர் ஸ்மூத்துன்னுவேன், இது வந்து இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது. அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம், அப்படியே வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது, அந்தளவு ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் இன்ஜின் ஹீட் வந்து எனக்கு வந்து ஒரு குறையாக இருக்குது இந்த ஆயில் யூஸ் பண்ணதில். ஓகே, இப்போ நிப்பாட்டியாச்சு. சரி, நான் இப்போ வந்து காட்டுறேன் உங்களுக்கு எந்த அளவு வந்து ஹீட் இருக்குதுன்னு, நான் கை வச்சே காட்டுறேன். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10-12 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓட்டியிருப்பேன், அதுக்கே பார்த்தீங்கன்னா சரியான ஹீட்டாக இருக்குது இன்ஜின் ஹீட் வந்து. பழைய டிவிஎஸ் ஆயில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கலன்னு தான் சொல்லணும் இந்த ஆயிலில். நீங்கள் வந்து சில டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க, முடிஞ்சளவு வந்து நான் வந்து உடனே ரிப்ளை பண்ண பார்ப்பேன், ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும் மிஸ் ஆகும். நீங்கள் வந்து உங்கள் டவுட் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே போனாலும் பாருங்கள், மாடு தொல்லை தான் நம்மளுக்கு. சரி, நீங்கள் வந்து மறக்காமல் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய்ட்டு உங்கள் டவுட்ஸ் எது இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உடனே வந்து ரிப்ளை பண்ணுவேன். வழி வர தெரியல, புதுசந்தா இருக்குது. சரி, உள்ளே போய் பார்ப்போம். உங்களுக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஐயோ வளர்கிறேன், சந்தரம் விட்டு சந்தாயிடுச்சு, திருப்பிட்டு போவோம். இது ஒரே இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆகிட்டேங்க. கிட்டத்தட்ட 2 வாட்டி வீடியோ எடுத்துருக்கேன், 1 வாட்டி வந்து ரெக்கார்டே ஆகலை வீடியோ, நான் அப்படியே வீடியோ எடுத்துருக்கேன். 1 வாட்டி பார்த்தீங்கன்னா எடிட்டிங்லேருந்து போஸ்ட் வரைக்கும் போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடுச்சு. ஒரு 80% வரைக்கும் அப்லோட் ஆகி அதுக்கப்புறம் வந்து டெலிட் ஆகிடுச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் உங்களுக்காக தான் நாங்கள் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறோம். ஆனால் நீங்கள் வந்து சப்போர்ட் வந்து இப்போ வந்து ரொம்ப கம்மியாக பண்ணுறீங்க. நம்ம வீடியோ வந்து என்ன குறை இருக்குது, இல்லை என்ன என்ன நேரம் இருக்குதுன்னு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற அந்த குறையெல்லாம் வந்து நம்ம திருத்தி உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். அப்புறம் ஒரு டவுட்டு கேட்டிருந்தீங்க நண்பர் ஒருத்தர் வந்து, அது இப்போ தான் எனக்கு வந்து ஞாபகம் வருது. ஜிடிடி மோடில் இருக்கும் போது அப்படியே ரைஸ் பண்ணால் அது வந்து எதாவது இன்ஜின் அடைக்குமா இல்லை அப்படியே போகுமான்னு கேட்டிருந்தீங்க. இப்போ தான் நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். போட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீரில் போகிறேன், போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கியர் போட்டாச்சு, ஜிடிடி மோடில் தான் போயிட்டுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் கியர் போடுறேன். இப்போ வந்து அப்படியே நான் வந்து ஆக்சிலேட் பண்ணுறேன், எதுவுமே கிளச் எதுவுமே பிடிக்கல, அப்படியே ஆக்சிலேட் பண்ணுறேன். அது பாட்டுன்னு போவோம், எந்த ஒரு இன்ஜினில் வந்து உங்களுக்கு அடைக்கிற ஃபீல் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஜிடிடி மோடில் போயிட்டே இருக்கலாம், அப்படியே சடனாக ஆக்சிலேட் பண்ணி நீங்கள் வந்து போயிட்டே இருக்கலாம், அதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பைக்கை பற்றி இல்லை இந்த சர்வீஸை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி உங்களுக்கு வீடியோ போட்டுருவோம்.